இந்த ராசிக்காரங்க இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, அந்த ராசிக்காரங்க அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு ஜோசிக்காரங்க சொல்றத நம்ம கேட்டிருப்போம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டா இந்த வெயில இருந்து உங்களால தப்பிக்க முடியும், இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த வெயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே 100-102 அப்படிங்கிற மாதிரி நார்மலாக நிறைய பக்கம் அடிச்சிட்டு இருக்குங்க. முன்னாடி எல்லாம் 100 degrees அப்படிங்கிறத குறிப்பிட்ட சில நகரத்தில் மட்டும்தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனா இப்போ நம்மளே எல்லா ஸ்டேட்லயும் அந்த மாதிரி வெயில் அடிக்கிறத உணர்ந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா மனுஷங்களால தாங்கக்கூடிய வெயில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 degrees தாங்க. ஆனா இப்பவே 100-104 degrees வரையுமே சாதாரணமாக அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. இதற்கிடையில சூரியன்ல இருந்து சூரிய புயல் வந்து பூமியை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலேயும் கொடுக்கறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. பொதுவா சூரியன்ல இருந்து வர வெயில் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா எந்த பொருள் அப்சர்வ் பண்ணுதோ அந்த பொருள்ல தான் ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுங்க. உதாரணமா நீங்க ஒரு இடத்துல ஒரு இரும்பையும் போடுங்க, ஒரு கல்லையும் போடுங்க, ஒரு பிளாஸ்டிக்கையும் போடுங்க, அதை வெயில்ல ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த இரும்பு பாத்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆயிருக்கும். அதை விட கல்லு கொஞ்சம் ஹீட் கம்மியா இருக்கும், அதை விட பிளாஸ்டிக் ரொம்பவே ஹீட் கம்மியா இருக்கும். இதனால இப்படி நடக்குது அப்படின்னா ஹீட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து எது மேல அப்சர்வ் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. இதே மாதிரி தான் கலருக்கும் இருக்கு அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலா நம்ம யூஸ் பண்ற எல்லா கலரையுமே இந்த மாதிரி வெயில்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது பிளாக் கலர்ல ஏதாவது வச்சிங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் ஹீட்டை வந்து ரொம்பவே அதிகமா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம தலைமுடி பிளாக் கலர், அப்போ இது நல்லாவே ஹீட் அப்சர்வ் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்சர்வ் பண்ணுங்க. இதனால தான் வெயில்ல போகும்போது தேங்காய் எண்ணெய் நம்ம வச்சு பழகணும், தலைக்கு தொப்பி போடுறது, கொடை பிடிச்சிட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் இதனால தாங்க வந்துச்சு. ஒயிட் கலர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் ரொம்பவே கம்மியா தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்குங்க. சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா 7 கலர் தான் வருதுங்க. இந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கலரையுமே அப்சர்வ் பண்ணுங்க, அதோட வேவ் லென்த் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அதனால அதோட ஹீட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது, இதனால ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்பவே கம்மி ஆகுதுன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க. இப்படியே ஒவ்வொரு கலருக்கும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான ஹீட் அப்சர்வ் பண்றது அப்படின்னும், டார்க் கலர்ஸ் எல்லாமே ஹீட்டை அதிகமா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமே நீங்க வெயில போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ஷர்ட்டை போட்டு போங்க, பிளாக் ஷர்ட்டை போடுறத முற்றிலும் தவிர்த்துருங்க. இந்த பிளாக் வந்து ஹீட் அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்க உடம்புக்குள்ள கொண்டு போயிருங்க. அதனால தான் நானே இந்த சம்மர்ல அதிகமா ஒயிட் கலர் ஷர்ட்டா போட்டுட்டு இருக்கேங்க. இதுவே மற்ற கலர் நீங்க போடுற மாதிரி இருந்தாலுமே மேக்சிமம் லைட் கலர்ல இருக்க ஷர்ட்டா பார்த்து போடுங்க. நீங்க டார்க் கலர்ல ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஹீட்டை ரொம்பவே உணர்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது நார்மலா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, காரு, வாட்டர் டேங்க், ஒரு பிளாக் கலர் காரை வெயில நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உள்ள ஏறினீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கும். இதுவே ஒயிட் கலர் காரை வெயில நிறுத்திட்டு உள்ள ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கம்மியா இருக்கும். இதே மாதிரி தான் வீட்டுல பிளாக் டேங்க் வச்சிருந்தோம்னா அது ஹீட் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தண்ணி வந்து சூடா கொடுக்கும். இதுவே ஒயிட் டேங்க் வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த சூடா வர தண்ணி வந்து கொஞ்சமா கம்மியாகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.